राम भक्त हनुमान की जय। इनेंगे सर। थैंक यू। மரியாதையா வந்து அவ கழுத்துல தாலியை கட்டி அண்டர்டேக் பண்ணிக்க. அண்டர்டேக் பண்றதுக்கு அம்மாடியோட ஐடி கம்பெனியா? ஒன்னால அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுடா. போறவன் வர்றவன் எல்லாம் பொறி உருண்டைக்கு பிறந்தவன் பொறி உருண்டைக்கு பிறந்தவன் கேவலப்படுத்துறாங்கடா. மரியாதையா பொறி உருண்டைய போய் கேளுக்கடா. என்ன சுத்தி சுத்தி வரன்றீங்க அண்ணே? இவன் பேசி பிரயோஜனம் போட்டு தள்ளிடலாம். ஏய் போலீஸ் வருது, வெப்பன்ஸ் மறைக்கடா. என்னடா பெரிய பாரி அருவா எடுத்து வந்து பில்ட் அப் பண்ற? போலீஸ் பார்த்தா நான் பம்புற. அடி நீ என்னடா, நீ என்னடா, ஆ எங்க பாடுற? நான் போலீஸ் பார்த்தோன்னு இலகிதே. போ போ, எனக்கு கோவம் வருதுன்னு போடு. மாஸ்டர் நீங்க எங்க இங்க? இதை என் வாயில ஊத்திருக்கலாம். அம்மா நீங்க நடிச்ச சார் தான் சார். சின்ன பொருள் உண்டையை கொடுத்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்க வெக்கமா இல்ல? பெரிய உருண்டை கொடுத்து கெடுத்தா ஓகே சார். அப்பா யா சார், ஒவ்வொரு கவுண்டருக்கு அடிக்கிறீங்க. என் ஃபிளாஷ்பேக் மட்டும் கேட்டீங்கன்னா இப்படி அடிக்க மாட்டேங்க தெரியுமா? ஆ ஆமா, நீங்க எது வரைக்கும் சொன்ன ஸ்டோரியே அப்பா ஞாபகம் வந்துருச்சு சார். டீட்டெயில்டா ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நக்சலைட்டோட சேர்ந்து கவர்மெண்ட் கிட்ட சார் நடந்துட்டேன் சார். எங்க உன் வெப்பன? இதோ சார். என்னையா துணி துவைக்கிற பிரஷ வைக்கிற? எனக்கு கொடுத்த வெப்பனி தான் சார், ப்ராமிஸ். நீ என்ன தப்பு பண்ண? ரெண்டு வீட்டில் நகை திருட்டினா சார். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். எனக்கு எவ்வளவு நிலம் தருவீங்க? நீ செஞ்சது சாதாரண குற்றம் தான், நிலமெல்லாம் கிடையாது. 10,000 ரூபாய் தரம் பொட்டி கடை வச்சு பழச்சிட்ட. நீ என்ன செஞ்ச பண்ணிருப்ப சார்? என்னடா இத்தனை பேர் பண்ணிட்டு ஷாப்பிங் வந்த மாதிரி சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கா? இதுக்கெல்லாம் கடுமையா தண்டனை கொடுக்கணும். நீ நேர்மையா ஒத்துக்கிட்டதுக்காக 2 ஏக்கர் நிலமும் 2 லட்சம் ரூபாய் பணமும் தரோம். நன்றி சார். கேட்டீங்களா பாஸ், சின்ன சின்ன தப்புகளா பண்ணதா சொன்னோம்னா நமக்கு வெறும் 10,000 ரூபாய் கொடுத்து சுண்டல் விற்க அனுப்பிச்சிருவாங்க. வேற எப்படிடா சொல்றது? பெருசு பெருசா தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க, அப்பதான் லம்பா அமௌண்ட் கிடைக்கும், லேக்ஸ் கணக்கா லேண்டும் கிடைக்கும். நீ அதே சொல்லணும். சொல்றேன் பாஸ், போங்க. நீ என்ன தப்பு பண்ண? எக்கச்சக்கமா பண்ணிருக்கேன் சார். விவரமா சொல்லு. விவரமா சொல்லணும்னா ஒரு உருண்டை கண்ணமா பெட்டு சொல்லுங்க. எப்படா செஞ்சேன்? பேப்பர்ல வந்து நியூஸ் அடிச்சு விடுங்க. ஓகே. அதாவது சார், கண்ணம்மா பேட்டை கற்பகத்தோட கையில பொறி உருண்டைய கொடுத்து கவர்மெண்ட் கக்கூசல வச்சு கதற கதற. வேற வேற என்ன? தண்டையார் பேட்டையில தலை வெட்ட மேட்ரு. தண்டையார் பேட்டை தாண்டவராயனோட தலைய வெட்டி தமிழ்நாடு தேட்டர் வாசல தொங்க விட்டு தினசரி நாலு காட்சியில் போஸ்டர் ஒட்டது நடந்தது சார். வேற 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 என்ன என்ன வேற சார்? ஏதாவது பாம் பிளாஸ்டிங். பாம் பிளாஸ்டர் ஜமனா சார், டீடைலா பேசினா டைம் பத்தாது. இந்த எல்லா பேப்பர் கட்டிங் பாத்துருச்சுங்க, நீங்க வாங்க. மிஸ்டர், உங்களுக்கு 5 லட்சமும் 5 ஏக்கர் நிலமும் தரோம். 5 லட்சமா? கேஷா செக்கா சார். அப்புறம் அந்த லேண்ட் மவுண்ட் ரோட் எலைசி இருக்குல்ல, அங்க கொடுங்க சார். அப்பதான் பஜா பண்றதுக்கு சூறு இருக்கும். அதெல்லாம் அப்புறம். நீ கொடூரமான குற்றங்கள் செஞ்சிருக்க, லேப்டாப் கூட எரர் ஆயிடுச்சு. இதுக்கு உனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஆனா பொது மன்னிப்புங்கிறதால 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கோம். அதை அனுபவிச்சுட்டு நிலத்தையும் பணத்தையும் நீ வாங்கிட்டு போ. 10 வருஷம் ஜெயிலா? டேய் என்னடா ஓவரா பண்ற? நான் என்ன பண்ண சார், கூப்பிட்டா வர போறேன் சார். அப்பா வா. ஐ லவ் யூ சார். நீ என்னையா தப்பு பண்ண சார்? அவர் கூட இருந்தது தவிர நான் எந்த தப்பு பண்ணல சார். 5,000 தரோம், சுண்டல் வித்து பொழச்சுக்க. சுண்டலா சார்? சார் எங்க பாஸுக்கு தரேன்றீங்களா? லேண்டும் போனோம், அதுக்கு நான் காடி நான் வந்து பாத்துக்கலாமா? அவர் சம்மதம் சொன்னா பாத்துக்கலாம். அப்படியா? 1 மினிட், இப்போ வைக்கிறேன். ஆகும் பாஸ். பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பாஸ், இப்படிலாம் நடக்கணும் எனக்கு தெரியாதுங்க பாஸ். மறுபடியும் நடிக்கிறியா? நடிக்கல பாஸ், நான் செஞ்ச பாவத்துக்கு பிராஜத்தமா நானும் கூட ஜெயிலுக்கு வந்துடுறேன் பாஸ். முதல்ல உள்ள வாடா, மவன உனக்கு இருக்கு. சரி வாடா. நீங்க போலீஸ் ஆபீஸ்ல ஓகேன்னு சொன்னதா அவங்க அனுப்புவாங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார், இவன் கேட்ட மாதிரி பண்ணி அனுப்புங்க சார். சரி சரி, அப்படியே செஞ்சறேன். கேரண்டி சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ பாஸ். சீக்கிரம் வந்துறா. தெய்வமே. இதா நடந்து மாஸ்டர். மாஸ்டர் எங்க? ஹலோ, யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட் மை ஜான். போலீஸ் போலீஸ் ஸ்டூபிட். Thank you.
சார். நீங்களா? ஓ, கராத்தே மாஸ்டர். எதுக்கு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணீங்க? சூசைட். சீச்சி, காஞ்ச துணி எடுக்க போனேன், தவறி விழுந்துட்டேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இப்போ உங்க மைண்ட்ல என்ன ஓடுது சொல்லட்டுமா? என்ன? இப்படி ஒரு அழகான பொண்ணை காப்பாத்தாம இருந்திருந்தா வாழ்க்கை பூரா உண்டி கட்டையா எப்படி இருந்திருப்போம்னு யோசிக்கிறீங்க. கௌரவமான குடும்பம் என்ன வச்சு எடப்படாத, உண்மையிலேயே எங்க குடும்பம் கௌரவமான குடும்பம் தான். அம்பி, உன் பேர் என்னப்பா? அவர் பேரு அபிமன்யு. ஜாப்? கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்றாரு. மாசம் 40,000 வரும், 7,500 வாடகை, 6,000 மளிகைக்கு போயிடும். மிச்ச பணத்தை அப்படியே பேங்க்ல போட்டு வச்சிருவாரு. தம்மு, தண்ணி, இப்படி எந்த பழக்கமும் இல்ல. இதோ பாருங்கண்ணா, நாமளே தேடினாலும் இப்படி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான். உடனே கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாண்ணா. பாத்தீங்களா அவரை பத்தி எவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானே. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக பையன் நல்லவனா கெட்டவனா விசாரிக்க வேணாமா? அப்படி எல்லாம் விசாரிச்சிருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா? துஷ்மன் கைனை பகல் மேகை. அப்படின்னா ஆப்பு அக்கம் பக்கத்துல இல்ல, ஆத்துக்குள்ளே இருக்குன்ற. ஆமாமா, நடந்ததை கூட்டி கழிச்சு பார்த்தா பையனுக்கும் நம்ம பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க மாப்பிள, முறப்படி வீட்டுக்கு வந்து பேசுறோம். இன்னைக்கு மதர்ஸ் டே. உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படி நான் பார்த்துப்பேன். தேங்க்ஸ்லாம் வேண்டாம். வாங்க, கம். எப்போ வந்து காஃபி பண்ணேன்?